பணத்தை தங்க செய்வது எப்படின்னு டாப் 10 டிப்ஸ் பற்றி இந்த ஜோதிட வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பணம் நம்ம கையில் ஏன் தங்க மாட்டேங்குதுன்னு பலரும் நினச்சிருப்பீங்க. பணம் ஏன் தங்க மாட்டேங்கிறது காரணத்தையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இதுக்கு சில காரணங்கள் இருக்குது. இதில் முக்கியமான ஒரு காரணம் கர்மா. அதைத்தான் விதியை மரியாதை வெல்வதுன்னு சொல்கிறது உண்டு. அதாவது கர்மா கிளவுன்ஸுங்கிற சொல்கிறது உண்டு. நான் ஜோதிட குரு டாக்டர் நவீன் சுந்தர் சார்பாக சித்ரா பேசுகிறேன். இந்த வீடியோவை முத முதலாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு தொடர்ந்து பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது. ஆலோசனை உதவி தேவைப்படுறவங்க ஃபோன் பண்ணுங்கள். பணம் கையில் தங்காமல் போகிற முதல் காரணம் குளிகை நேரத்தில் பணத்தை விரயம் செஞ்சுருப்பீங்க. குளிகை நேரத்தில் பணத்தை சேமித்தா பணம் மறுபடியும் தங்க ஆரம்பிக்கும். இந்த வீடியோவை தவறான மனிதர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேணாம், அதாவது தவறாக பயன்படுத்த வேணாம். ஏன்னா இதுக்கப்புறம் வர்ற தகவல் எல்லாமே ரொம்ப முக்கியம். சரியாக பயன்படுத்துகிறவங்க இதில் உள்ளதை பயன்படுத்துங்க. நேர்மையான வழியில் பணத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். குளிகை நேரம் ரொம்ப சென்சிட்டிவ் பாயிண்ட், அதாவது ரிப்பீட் ஆகும்னு சொல்லுவாங்க. பணத்தை அந்த நேரத்தில் விரயம் செஞ்சால் முதல்ல விரயத்து தந்துடும். அந்த நேரத்தில் செல்லாத காயின் இருந்தால் கூட அதை வச்சுக்கிட்டிங்கன்னா பணம் வந்து சேரும். குளிகை டைம் எல்லா நாள்லேயும் வரும். சரியாக பயன்படுத்தால் சீக்கிரமே பணம் உபரியாக சேர ஆரம்பிக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிரபஞ்ச சக்தியை தக்க வைக்கிற குணம். இயல்பாகவே தங்கம் அலுமினியம் செம்பு போன்ற உலோகத்துக்கு உண்டு. இதில் தங்கத்தையும் பணத்தையும் மகாலட்சுமிக்கு இணையும் ஐஸ்வர்யம்னு சொல்லுவாங்க. அதனால் தங்கத்தை காலில் கொலுசாக போடாதீங்க. அதே போல் பணம் இருக்கிற பர்ஸை பேண்ட் பாக்கெட் பின்னாடி வைக்காதீங்க. பணம் கையில் தங்கலைன்னு சொல்கிறவங்கள கண்டிப்பாக இந்த ரெண்டில் ஒன்று ஏதாவது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுருப்பீங்க. இதை பார்த்த பின்னாடி மாற்றிட்டீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு நல்லது. செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் சூட்சும ரகசியம். அதாவது செவ்வாய் வந்து இயற்கை அசுபர், பணம் பரவலாக தடை ஏற்படுத்தக்கூடியது. அதை முறியடிக்கிற சக்தி அந்த கிழமையில் உள்ள குளிகை நேரத்துக்கு உண்டு. வியாழக்கிழமை தனக்காரகன், குருவுடைய கிழமை. இதில் வர்ற குளிகை நேரம் பணத்தை தங்க வைக்கும் சக்தி கொண்டது. இப்போ மூணாவது டிப்ஸாக பணத்தை எண்ணும்போது தலையிலாக வச்சுக்கிட்டு எண்ணக்கூடாது, நேராக வச்சுக்கிட்டு எண்ணணும். அதே மாதிரி ஏறு வரிசையில் எண்ணணும், அதாவது சின்ன நோட்லேருந்து பெரிய நோட்டு எண்ணணும். பெரிய நோட்லேருந்து ஆரம்பித்து சின்ன நோட்டில் முடிக்கக்கூடாது. அடுத்ததான் நாலாவது டிப்ஸ், புதன்கிழமையும் புதன் ஹோரையும் பயன்படுத்தணும். தேவையான பொருட்கள் 5 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, பச்சை கற்பூரம். இது மூணத்தையும் வைக்க சுத்தமான சின்ன பச்சை நிற துணி. இதை புதன்கிழமையில் புதன் ஹோரையில் வச்சு சின்னதாக முடிச்சு போட்டு பணம் புழங்குற இடத்துல வைங்க. இதுக்கு கர்மா சேர்க்காத பணத்தை தொடர்ச்சியாக கொண்டு வர சக்தி உண்டு. அடுத்ததான் அஞ்சாவது டிப்ஸ், நீங்கள் கேள்விப்பட்ட அல்லது நல்ல ஆன்மீகம் ஜோதிடம் போன்ற தகவல்களை தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் நாம் பார்த்த கர்மா கிளவுன்ஸிங்கில் இதுவும் ஒன்று. அதாவது நாம் விதைக்கிறது தான் அறுவடையாகும், விதைக்காமல் அறுவடையை சந்திக்க முடியாது. இந்த 5 டிப்ஸையும் ஃபாலோ செஞ்சு பாருங்கள், நிச்சயம் பணம் ரீட்டைன் ஆகிறத உணர முடியும். நம்பர் 6, குருத்வேஷம் செய்யக்கூடாது. அதாவது ஆசிரியர்கள், புரோகிதம் செய்பவர்கள், ஜோதிடர்கள், ஆன்மீக பெரியவர்கள் போன்றவரை பழிக்கக்கூடாது. இந்த தவறுகளை செய்தவர்களுக்கு பணம் கையிருப்பு இருக்காது. நிகழ்காலத்தை வைத்து முடிவு செய்ய வேண்டாம். நீங்கள் செய்த தவறுகள் மறக்கும் போது காலம் மாறும். டிப்ஸ் நம்பர் 7, ஒரு நெடுஞ்சாலையில் வாகனத்தில் இரவில் பயணிக்கும் போது சில நொடிகள் ஹெட்லைட் அணைத்து விட்டு வண்டி ஓட்டினாலும் அதே இருளில் அதே வேகத்தில் வண்டி பயணித்து கொண்டேதான் இருக்கும். அதே மாதிரி சிலருக்கு ஜோதிடம் துணை செய்யவில்லை என்று நினைக்க வேண்டாம். சில நேரங்களில் ஜோதிடம் துணை செய்யவில்லை என்றால் ஜோதிடரை மாற்றிடாமே தவிர ஜோதிடத்தை அல்ல, ஜோதிடம் பழிக்க நமது கர்மாவும் வழிவிட வேண்டும். இப்போ 8வது டிப்ஸாக பஞ்சபட்சியும் ஹோரையும் தெரிஞ்சால் விதியை மரியாதை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வரும். படுபட்சி நாளில் நம்ம அமைதியாக கடந்து விடுவது தான் நல்லது. 9வது டிப்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். பஞ்சபட்சியும் ஹோரையும் சரியாக பயன்படுத்துவது லேசுப்பட்ட விஷயம் இல்லை, முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்தலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10வது டிப்ஸ், புதன் சுக்கிரன் குரு போன்ற கிரகங்கள் பண வருவாயை அதிகம் தரவல்லது. இது தவிர பணம் தரும் வலிமையான கிரகங்களில் ராகுவும் ஒன்று. இந்த நான்கில் எது திசை நடக்கிறாலும், அதாவது குரு, சுக்கிரன், புதன், ராகு திசை நடத்தும் போது அது நன்மைக்கு. இந்த முதல் பகுதியில் பணம் தங்க வைக்கிற சூட்சும ரகசியம் பற்றி டாப் 10 டிப்ஸை பார்த்தோம். இதனோட 2வது பகுதி பார்க்கணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். சீக்கிரமே அடுத்த பகுதி ரெடி பண்ணிடலாம். ராகு கேதி பயிற்சி வேறு வரப்போகுது. அதை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொன்னவங்களுக்கு சீக்கிரமாகவே அதை பற்றி வேறு வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.